மழை வரும் போல தெரியுது செமையா இருக்கு கிளைமேட் இட்ஸ் சென்னை இஸ் இட் ரியலி சென்னை வாவ் போயிடலாமா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஹிப்ஹாப் தமிழா வீரன் அண்ட் ரீகன் ஹார்ஸ் வ்ளாக் நம்ம ஜேபியும் பாட்டரும் எடுத்திருக்காங்க ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க 7 எபிசோட் வரப்போகுது ஸோ ஒவ்வொன்றா வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹிப்ஹாப் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாரும் மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி நன்றி அந்த 7 எபிசோடு டைட்டில் ஏ மிக்சிங் டைம் ஆச்சுங்க ஒன்ஸ் ரிவீல் பண்ணி பண்ணிரலாம் நானா என்ன மேன் இம்பார் போயிட்டே இருக்கோம் மிக்சிங் டைம் ஆச்சுடா டென்ஷன் ஆகுறானுடா டைரக்ட் வெயிட் பண்ற வந்து பண்ணி தருவோம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸோ ஒரு எபிசோட் முன்னாடி உனக்கு பண்ணி தரேன் வேற வேற காஸ்டியூம்ல வருவேன்டா ப்ளீஸ் தான் வேற வேற காஸ்டியூம்ல வருவேன்டா நல்லா இருக்கும்டா உனக்கு விளாக் சூப்பரா ப்ளீஸ் 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 இல்ல அவங்க ரொம்ப ஆசைப்படுறானுங்க அவனுக்கு எடுத்துட்டானுங்க பசங்க விளாக் மாதிரி ஃபுல்லா எடுத்துட்டானுங்க தலைவரே சூப்பர் ஹீரோவா நாங்க இந்த சூப்பர் ஹீரோ கிளப்புங்கள் தலைவரே நம்ம படத்துக்குன்னு தேடும்போது ஃபஸ்ட்டு சென்னையில் தான் பார்ப்போம் பார்க்கும்போது எந்த ஹார்ஸுமே சென்னையில் இல்லை அதாவது சினிமாக்குன்னு வர்ற ப்ராப்பரான ஹார்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே பொன்னியின் செல்வக்கு போயிடுச்சு இப்போ தேடி பிடிச்சி இல்லை கோயம்புத்தூர் எப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தா அது ஒரு பெரிய இடமா இருந்தது அது சத்தியமங்கலத்து அவர் பேர் பாலாஜி பாலாஜி அவங்களோடது நானும் சினிமாவுக்கு வர குதிரை தான் நான் ஆக்சுவலாக நினச்சிட்டேன் அவங்க போகிறதா கொண்டு போயிட்டாரு ரேஸ் குதிரை பார்த்து அந்த உண்மை முதல் நாள் எனக்கு தெரியும் ரெண்டாவது நாள் சரி அவருக்கு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சரி ஓகே பழகட்டும் பட் ஆனால் டேஞ்சர்லாம் இது டேஞ்சர் கிடையாது ஜென்ரலாக பட் டேஞ்சர் இது என்னன்னா இதே வந்து வேற அனிமலாக இருந்தால் கடிக்கும் வாட் இறங்கணும்னா லைட்டாக பயந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்குது குதிரை நான் சரி படத்துலாம் காட்டுறானுங்களே அது கால்குள்ளே அழகாக ஃபிட் ஆயிருன்னு பார்த்தா அது ஏறுறதுக்கே படி வச்சேரணும் போல அப்புறம் ஒரு வழியாக அந்த குதிரையை கண்டுபிடிச்சு அவன் பேர் வந்து ரீகன் ஃபஸ்ட்டு வந்து பேலன்சிங்க பேலன்ஸ் தான் பேசிக் குதிரை போனோன்னு இவர் வந்த அன்னைக்கு நம்ம இது பண்ணாங்களே தலைவர் அந்த பயிற்சி பற்றி உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நான் வெளியே நின்றுட்டு இவரை உள்ளே அனுப்பிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு தெரியாது வெளியே நின்று சரி ஓகே திரும்பி வராரான்னு பார்த்துட்டு இருப்பேன் வந்துடுறாரு சாடல் வந்து டைட் ஆகுறது அதுக்கு டைட் ஆகும் பேலன்சிங் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு அது வந்து அது நடந்தால் வந்து இப்படி நம்ம மேலே சீட்டு மாதிரிலாம் இருக்காது ஸோ லெஃப்ட் ரைட்னு போகும் அது குதிரை ஒரு மாதிரி அது அப்படியே நமக்கு இப்படி போகும் விழுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்புறம் அந்த பேலன்சிங் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த கால் பொசிஷனு அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தந்தாங்க அதாவது அதில் வரும்னு சொன்னாங்க உள்ளே ஃபுல்லாக காலில் விட்டுட்டா குதிரை விழுகிறப்ப நீங்கள் கால் மாட்டிக்குங்க அப்புறம் உங்களை தர 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 தரன்னு இழுத்துட்டு போகும் அதனால காலை கரெக்டாக வைங்க இல்லைன்னா வந்து அவ்வளோதான் அப்படின்றாங்க இந்த நெக்ரோசிஸ் இருக்கு ஸோ அது வரப்போ உங்களுக்கு என்னன்னா நீங்கள் முன்னாடி ஃபாலோ ஆனாலும் ஹெல்ப் யூ டு ஹோல்ஸ்
நீங்கள் காலை புஷ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஷூட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் நானே விழுந்து அவர் வந்து என் கூடவே இருந்து ஒரு மாதிரி சூப்பரா இது பண்ணாரு. ஆனா பயங்கரமா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்ல இன்ட்ரோ கொடுத்தாரு குதிரைக்கு. பொதுவா குதிரைனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் கொடுத்து ஒரு ஐடியா பண்ணி ஓட்டிடலாம் அசால்ட் வாங்கன்ட்டாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெளியே இருந்தேன், நான் அந்த பக்கம் செட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ இவங்கெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த இந்த டைட்டானிக் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு. இப்படி வாக் பண்ணுறப்போ இவரோட பல்வி ப்ரீத்திங் எல்லாமே நார்மலாக வச்சுட்டு டைட்டானிக் மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல. என்ன என்ன தலைவர் ஏதோ திடீர்னு நீங்களா பிளான் பண்ணிட்டீங்களா? ஹீரோயின் கூட எந்த சீனும் குதிரை மேலே இல்லை, எதுக்கு டைட்டானிக் மாதிரி உட்காந்துருக்கீங்க? பனிஷ்மெண்ட் நினைச்சுட்டேன், ரொம்ப இதை பேசிட்டாரு போல் இருக்கு. குதிரை கண்ட்ரோல் வந்து ஸ்டீரிங் மாதிரி அந்த இதுதான், அது ரெயின்ஸ் தான். அது இப்படி பண்ணா புஷ் பண்ணா அது லெஃப்ட்ல திரும்பும், இப்படின்னா ரைட்டு. ஸோ எப்பவுமே ஸ்ட்ரெயிட்ல பார்த்துட்டே இருக்கணும். பழக பழக ஆட்டோமேட்டிக்கா அந்த குதிரையை நம்ம திருப்பி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது ஒரு அது ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ். ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை நான் கேட்ச் பண்ணேன், ஒரு அந்த ஒரு அந்த வாரம் முடிகிறப்ப தான் கேட்ச் பண்ணேன். ஸோ அந்த மூணு ஃபிங்கரில் அப்படி பிடிச்சிட்டோன்னு வையேன், லைட்டாக அது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக சிங்க் ஆகிடுவோம். ஸோ நம்ம 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 திருப்பணும்னு பிரெயின் நினச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ரைடரும் ஆர்ஸும் ஒன்றா ஆகிடுவாங்க. ஆ, உயிருள்ள கார்னு வச்சுக்கோங்களேன், என்ன கார் அப்பப்போ டென்ஷன் ஆச்சுன்னா கடிக்கும், அடிக்கும், வதரும், கீழே கீழே தள்ளி விடும். லுக் வேறெவர் யூ போகும் கீழே பார்க்காம நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கணும் அந்த டைரெக்ஷனில் விஷன் அங்கே இருக்கணும். ஓகே, வாக் அப்புறம் ஆக்டிவ் வாக்குமாங்க, அது அப்படி ஆக்டிவாக நடக்கும். அப்போ ஒரு மாதிரி நமக்கு ஒரு கலகல ஆகும், கொஞ்சம் பயந்தே தான் இருந்தேன். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கரெக்டாக வாக் பண்ணிட்டு வந்தக்கப்புறம் திருப்பி டைட்டானிக்கில் உட்கார வச்சிருவாங்க. கொஞ்சம் டைட்டாக பயங்கர இதாக இருக்கு. என்னன்னா இவர் வரப்பெல்லாம் டைட்டானிக்கில் இருந்தேன், இருக்கு ஸ்டேஜ் தாண்டி வராங்கிற மாதிரி தான் இருந்தது. எண்டு வந்து கையை பிடிச்சி அந்த லைட்டாக ட்ராட்டு. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா இவருக்கும் நம்பிக்கை வரணும், அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்களா நாங்கள், இவர் வேறு நின்று பார்த்துட்டே இருக்காரு. இது அது முத நாளே வந்து பேஸு, இதெல்லாம் தான் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஆள் கயிறு பிடிச்சிட்டாரு. ஸோ வந்து நீ சேஃபு, ஒன்றும் பயப்படாது. என்ன அப்பப்போ பயந்தாருன்னா அந்த சின்ன பசங்கள்லாமே ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களும் ரொம்ப நாள் ட்ரெயின், அவங்களுக்கு காமிச்சிருவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் கூட ஓட்டிகிட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்து ஏங்க, ஒரு குழந்தை இத்தினோண்டு ஒரு குட்டி பொண்ணு வரும், அவள் சாம்பியன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏங்க குழந்தை அப்படி சும்மா குதிரையில் அப்படி சரு சருன்னு போகுது, என்ன நீங்களாம் பண்ணாம என்னன்னு சொல்லிட்டு அப்படி நம்பிக்கை கொடுத்து கொடுத்து நம்பிக்கை இல்லை, அது பேர் பிளாக்மெயிலுங்க, அது பேர் உட்கார வச்சுட்டோம். ஆனால் அட்டி கிழிஞ்சிடும் ப்ரோ. இல்லை ஃபஸ்ட் நாள் ஆக்சுவலாக அந்த பெயினில் தான் கொஞ்சம் மாட்டன்ட்டு தான் போனார்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக பயந்த, ரெண்டாவது நாள் வரமாட்டாருன்ட்டு நான் திருப்பூர்லேருந்து கார் எடுத்து இவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன். அது பயங்கர வலி அது. ஆனால் வந்து ஓகே, ஆனால் தைஸ்லாம் பிடிச்சிக்கும் பயங்கரம். ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நம்ம வந்து வீரன் ஏன் வந்து காரில் வரக்கூடாது கேட்டு பார்த்தேன். ஏங்க எப்போவுமே சாமி ஏங்க அவர் குதிரையில் வரணும், அவர் பழைய அந்த காலத்தில் வந்துருப்பார் குதிரையில், இப்போ ஒரு காரில் வரலாம். சாமியே சைக்கிளில் போகிறாரா, பூசாரி புல்லட் கேட்டாரா, பைக் கூட வரலாம் அப்படி கேட்டு பார்த்தா, இல்லைங்க வீரை வந்து இந்த குதிரையில தான் வரணும், அது ரேஸ் குதிரை தான் வீரம் ஓட்டணும் அப்படின்ட்டாரு. ஒரு ஆனால் பயங்கர டயர்டாயிடும் குதிரை ஓட்டினா, டயர்டு மூச்சுலாம் இழுத்துக்கும் அது மாதிரி ஆயிடும். இத்தனைக்கும் ஹைதராபாத்தில் போய் ஃபுல்லாக வந்து இப்போ கம்போஸ் பண்ணிட்டுருந்தப்போ அந்த ஒரு 1.5 மாதம் வந்து ஃபுல் டெய்லியும் ஜிம்மு, கோர் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் கூட இவன் வேறு, காமான் டைகர் காமான் டைகர். ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்களா ஹைதராபாத்தில்? ஆமாம், வந்து செக்கிங்லாம் பண்ணிட்டு போனார். என்ன ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து செக்கிங்லாம் பண்ணிட்டு போனார். அவ்வளோ இது. அப்போ நான் வந்து எதுவுமே ட்ரெயின் ஆகாமல் நான் பாட்டு குதிரையில் போய் ஏறியிருந்தேன்னா கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நாள் விட்டுருப்பேன். ஏறும்போது செமையாக இருக்கும், ஏன்னா ஒரு படிக்கட்டில் வச்சுருப்பானுங்க, ஒரு இது வச்சு இல்லை தலைவர் அந்த எண்டில் போய் ஏறிக்கலாம். அதே சரி இறங்குறப்ப சாமி அதை என்ன ஆயிட்டுங்கிறீங்க, அது கீழே பார்த்தா ஐயோ இவ்வளோ தூரம் இறங்கணுமா அப்படின்ட்டு அவனுக்கு மாதிரி ஒரு காலத்துக்கு இப்படி நின்றுக்குங்க, அந்த பேலன்ஸில் அப்படியே யூ கேன் டவுன் அப்படிங்கிறாரு அவர் பாலாஜி.
என்னங்க சொல்றீங்க, அசால்ட்டா சொல்றீங்க, கால் அந்த பக்கம் தூக்கினாலே அது நவுறுது. என்ன நவுறுது, ஏன்னா ஒரு கால இப்படி வச்சுட்டு இருக்க ஓடிடுச்சுன்னு வைங்களேன். வேடிக்கை பாக்குறவங்களுக்கு ரெண்டுமே ஈஸி. இறங்குறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பக்கா இருந்துச்சு, பட் வந்து ஒரு மாதிரி இறங்கி அது ஏறி இறங்கினதே பெரிய சாதனையா நினைச்சு. அது அன்னைக்கு பாத்தீங்களா ஃபேஸ்ல எவ்வளவு ஒரு வெற்றி சந்தோஷம் பாத்தீங்களா. இது மாதிரி ஒன்று இந்த குதிரைக்கு வந்து கடலை மிட்டாய் கொடுங்க ஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆமா, ஓ இதுக்கும் கல்ல குறிப்பியா, மாடுக்கும் கல்ல குறிப்பியா. அது ஒண்ணு, அது கொஞ்சம் அட்டாச் ஆகி வருமா? இதாக இதாக பழக பழக அது வருது. இப்ப நாளைக்கு வந்தா எனக்கு இதுக்கு என்ன தெரியும்? தெரியும்.